Hey, Kaja. Ayya. This is a Purushasimasa. Who can eat it? Condition for
என்ன டாக்டர் அது? இவர்தான் எங்க அப்பான்னு யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. எப்போ உன் புருஷனை திருப்பி நல்ல வழிக்கு கொண்டு வரையோ அப்ப நானே வரேன்னு கிளியரா சொல்லிட்டாரு. சுமதியும் எப்பனும் எதுவும் வேணாலும் கிளியரா சொல்லிட்டாரு. ஆமாங்க டாக்டர், ரொம்ப சரி. அவனும் உன் பேச்சு கேட்டு கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அட்வைஸ்ல டெய்லி எனக்கு போன் பண்ணுவான். உங்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட கிளியரா சொல்லுவான். அப்படிதான் என்னோட டாக்டர் லைஃப்ல டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க அப்பா கிட்ட தான் அடிக்கடி போன்ல பேசுனியா? ஆமாங்க. அப்ப என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுதான் அப்பா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல. ஐயோ எனக்கு தலையே சுத்து. சந்தேக சுத்துலா மாப்பிள்ள. இங்க பாருங்க, இனிமே என் படம் நல்லா பாத்துக்கீங்களா? கண்டிப்பா பாத்து பாருங்க. வராது சார். மாமான்னு சொல்லுங்க சார். பாத்தீங்க சந்திரன், ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு நல்ல மனைவி கணவனை எப்படி அன்பால் திருத்த முடியுங்கிறதுக்கு என்னோட பொண்ணு ஒரு சரியான மனைவி அமைவதெல்லாம் கணவனுக்கு கிடைக்கிற பாக்கியம். ஒரு சந்தேக மனைவி கிடைச்சா ஒரு கணவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். புருஷ கொண்டாட்டி ரெண்டு பேரும் பேலன்ஸில் போனால் தான் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும். கல்யாணம் ஆகாம குழந்தை குட்டிகளை பெற்றுக்காம இருக்கிற வாழ்க்கை ஒரு பூர்த்தி ஆகாத வாழ்க்கை. அதனால சந்துரு, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். லைஃப்னா இப்ப என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்ப தைரியமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வெரி குட். எல்லாருடைய கண்களையும் திறந்து விட்டீங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ஆமா டாக்டர், என் லைஃப் பத்தி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்ப பயம் எல்லாம் போச்சு. என்னடா இவ்வளவு நாள் கல்யாணம் வேணாம் வேணாம் இப்ப தெரியுது. உனக்கு புரியாது போடா. எல்லாமே வெற்றியா இருக்கும் பிள்ளையாரே. பிள்ளையாரே, என்னை இப்படி நீ மாட்ட விட்டுட்டிய. சட்னிக்கு என்ன பண்றது புரியலையே. வீட்டுக்கு போனா என் பிள்ளை என்ன சொல்லுவாளோ? நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை தான் இப்போ. என்ன? உங்களை விட்டு ரெண்டு நாள் எப்படி இருப்பேன்னு தான். நீ ஏன் பேசுற இப்படி? ஆமாங்க, மனைவி கணவனோட எப்படி இருக்கணும்ங்கறது தெளிவாயிருச்சுங்க. நீங்க ஆபீஸ் டூர் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அது சந்திர கல்யாண நாளைக்கு இருக்கும்போது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, டூ வீலர பஸ் ஸ்டாண்ட் தான் நிறுத்திட்டு போறேன். நாளை காலையில வந்த உடனே டூ வீலர்ல பறந்து வந்து கல்யாணத்துக்கு வந்துருவேன். என்ன புரியுதா? முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துருவீங்கல்ல? I will try my best to. Thank you mama. இருக்கு தேனுமதில் வழிஞ்சிருக்கு தெம்மாங்கு பாடிக்கிட்டு வா மாமா, தேங்கூட்ட அழிச்சு எனக்கு தாமாமா. சிங்கரம்பு இங்கே இருக்கு சாரமதில் மறைஞ்சிருக்கு வெட்டு கத்தி கொண்டு வந்து நீ பாடி
மத தின்னு போடி.